எக்ஸலண்ட் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தில் பிராணமய கோஷம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பதஞ்சலி அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார் ஸோ அந்த புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா பதஞ்சலியின் யோக சூத்திரம் அப்படிங்கிற பேரில் ஓஷோ அப்படிங்கிறவர் விளக்கம் கொடுத்து எழுதியிருக்கார் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உடல் பார்த்திங்கன்னா ஐந்து கோஷங்களால் ஆனது அதான் நம்மளுடைய உடல் நம்ம பார்க்கக்கூடிய உடல் வந்து அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது ஒரு லேயர் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு லேயர் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக ஐந்து லேயர் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு குறிப்பு தான் இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை பட் இது ஒரு குறிப்பு இந்த குறிப்பை நம்ம உள்ளே போய் பார்த்து உண்மை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐந்து கோஷங்கள் ஐந்து லேயர் இருக்குது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஸோ இதில் நேற்று வந்து அன்னமய கோஷம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராணமய கோஷம்னா என்ன அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு பாயிண்ட் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ முதல்ல பிராணமய கோஷத்துக்கும் இந்த உடலுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இந்த சுவாசிக்கும் காற்றினால் தொடர்பு ஏற்படுது சரி அதுக்கு முன்னால் பிராணமய கோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உடலை தாண்டி இந்த உடல் இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வடிவம் தெரியுது அந்த வடிவம் வந்து முழுக்க முழுக்க மண்ணால் ஆனது ஸோ நம்ம அந்த மண்ணு மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த வடிவமே இருக்காது ஆனால் இந்த வடிவத்தை தாண்டி ஒரு ஒலி உடம்பு சூட்சுமமான ஒரு ஒளி உடம்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்குது அதில் ஒவ்வொரு மனிதரை சுற்றியும் ஒரு ஒளி ஒரு ஒளி வட்டம் ஒலி வட்டம் அப்படிங்கிறதுனா இந்த உடலை சுற்றிலும் ஒரு ஒலி இருக்குது இந்த உடலை சுற்றிலும் ஒரு ஒலி இருக்கு ஏன் அந்த ஒலி அப்படின்னா அது பிராணமய கோஷம் அந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ஸோ இன்னும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு உடலில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் ஃபிசிக்கல் பாடிக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இந்த பிராணமய கோஷத்தில் அந்த பிரச்சனை ஆரம்பமாகிடுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளாஸ்மா ஃபோட்டோகிராஃபியை வச்சு எதிர்காலத்தில் அந்த உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனையை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்கு அது வராமையே தவிர்க்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேன்சர்னு ஒன்று இருக்குது வந்த வாட்டி சரி பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் வர்றதுக்கு முன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் இந்த ஒலி வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த உடலை சுற்றிய ஒரு காந்த புலம் ஒரு சிறிய ஒலி வடிவம் இருக்குது அந்த ஒலி வடிவம் இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கு பஞ்சர் ப்ராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சில மெத்தடாலஜியில் இதை க்யூரிஃபை பண்ணுறது மூலமாக இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சில முயற்சிகள் நடந்துகிட்டுருக்கு சரி இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் இப்போது இதை வந்து நம்ம எப்படி உணர்கிறது சரி இப்போ நான் வந்து ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அவர் அவருடைய ஒளி ஒன்று தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியாது ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போது ஒரு மனிதன் சொல்கிறான்டே இந்த ஃபிசிக்கல் உடம்பு தான்டா வாழ்க்கையை இந்த உடம்பை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் பொய் ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் என்ன செய் என்ன பண்ணுறாருன்னா அன்னமய கோஷத்தை மட்டும் முழுக்க நம்பி அவர் அது அதுக்கு அதுலேயே இருந்துக்கிறார் அப்போ அவர் அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க நிறைய சினிமாக்கு போவாங்க எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை தண்ணி அடிப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் போகும்போது என்னாகும் அப்படின்னா இப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது என்னாகுன்னா நமக்கு சக்தி இழப்பு ஏற்படும் அப்படியே உடம்பே டயர்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும் ஏன் ஏன்னா அவர் வந்து உடல் தான் எல்லாம் அப்படிங்கிறாரு இந்த உடல் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்கிறவன்தையும் சேர்த்து எனர்ஜியை வந்து இழுக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கூட நம்ம யார் கூட நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வரும்போது என்னவோ ஒரு சோர்வு ஏற்படும் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் போய் படுத்துக்கலாமா வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஸோ இது ஒன்று இதே இந்த பிராணமய கோஷம் டீப்பாக நான் அதை நம்புகிறேன் அதுக்குண்டான முயற்சியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முயற்சி எடுத்து அவர் சில வேலைகளை பண்ணும்போது அவருக்கு அந்த ஒளி உடம்பு ரொம்ப அற்புதமாக டெவலப் ஆகுது அந்த மாதிரி அற்புதமாக டெவலப் ஆகியிருக்கும் போது அவங்க பக்கத்தில் போனோம்னாவே ஒரு சந்தோஷம் சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போது என்ன அப்படின்னா சார் இந்த ஒளி உடம்பு நமக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம கண்ணுக்கு சக்தி இல்லை ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க இதே நிறைய நைட்டில் சில உயிரினங்கள் என்ன பண்ணும் மற்ற உயிரினங்களை எப்படி கண்டுபிடிக்குது இந்த ஒலி உடம்பை வச்சு கண்டுபிடிச்சோம் நம்ம நைட்டில் போனோன்னு வச்சுங்களேன் நம்ம லை நம்ம நம்ம ஒரு லைட்டு போட்டு எரியுற மாதிரி இருக்கும் மற்ற மிருகங்களுக்கு ஈஸியாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு தான் எல்லாமே இருட்டால் தெரியும் அப்போது நம்ம எப்படி ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால் அவ யார் பக்கத்தில் போகும்போது சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவங்கள மனசார வாழ்த்தணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஏசு வாழும்போது எவனுமே மதிக்கலை அதுக்கப்புறம் அவர் அவர் இறந்துட்டார் இறந்த வாட்டி என்ன பண்ணாங்க அடடா அவர் நல்ல ஒரு போல இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணாங்க அவரை வரைஞ்சி அவரை சுற்றி அவர் தலையை சுற்றி ஒரு ஒலி போட்டாங்க ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது தலையை சுற்றி ஒலி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்சுதா இல்லை உயிரோடு இருக்கும்போது யாரும் யாரையும் மதிக்கிறதே கிடையாது ஆனால் அவர் போன வாட்டி அவரை வந்து ஒலி ஓட்டம் போட்டு அவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் ஒருத்தர் கூட பழகிறோம் பழகும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் உணரணும் இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது ரொம்ப படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை நிறைய படிச்சிருக்கேன் சார் ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக இருக்குது ஐயோ இன்னும் எவ்வளோ காசு நிறைய வேணுமே அப்போ தான் நான் வந்து காரு வாங்க முடியும் ஐயோ இன்னும் வேணுமே அப்போ தான் பெரிய பங்களா வாங்கி நான் யாருன்னு காட்ட முடியும் ஐயோ இன்னும் காசு இருந்தால் தான் பெரிய ஃபேக்ட்ரி கட்ட முடியும் இந்த மாதிரியே வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்படி அவன் பக்கத்தில் போனோம்னா படிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ப அப்படியே சூப்பராக இருக்கும் பல ஆயிரம் ரூபாய் போட்டு வந்து ட்ரெஸ் போட்டிருப்பார் ஆனால் பக்கத்தில் போனோம்னா ஏண்டா இந்த ஆளுக்கிட்ட போனோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆனால் படிக்காத ஒருத்தன் ஒரு சாதாரணமாக ஒரு எடுத்து எடுத்துக்கலாம் ஏன் காமராஜர் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் அதிகம் படிக்கலை ஆனால் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது இந்தியாவுக்கே ஒரு பிரதம மந்திரி இவங்களாம் நம்ம போடலாமே அப்படின்னு ரெண்டு முறை அவர் வந்து வ வழிகாட்டினார் அதை வந்து எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவர் இருந்திருக்கிறார் ஸோ அவர் சில வேலைகள் பண்ணியிருப்பார் அது அவருக்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி வந்து படிப்பு சம்பந்தமாகவோ பணம் சம்பந்தமாகவோ இந்த பிராணமய கோஷம் ஒருத்தர்கிட்ட வர்றதில்லை அது சில பயிற்சிகளின் மூலமாக நம்ம வர வைக்க முடியும் நம்ம குறிப்பாக என்ன சொல்கிறோன்னா மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம அவங்க கூட பழகும்போது உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொருத்தருடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு அவங்கள மதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி சரி ஏன் இப்போ சில விஷயங்கள் பார்ப்போம் நம்ம மிருகங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமே ரொம்ப பாருங்கள் ஒரு மான்குட்டி துள்ளி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க நேருக்கு நேராக மான்குட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சந்தோஷம் வரும் ஒரு முயல் குட்டியை பாருங்கள் ஏதோ ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பிறந்த குழந்தையை பாருங்கள் நமக்குள்ள ஒரு துள்ளல் வரும் ஒரு யானை சிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது அது கடிச்சிரும்னு பயம் இருக்கும் ஆனால் அதை பார்க்குறதுல நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன் ஏன்னா அதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து அதனுடைய பிராணமய கோஷத்தை ரொம்ப அற்புதமாக பாதுகாக்குதுங்க எல்லாம் புரிஞ்சுங்க ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த இயற்கையில் சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை அனுசரித்து நம்ம நடந்தோம்னாவே இந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நல்லபடியாக இருக்கும் இதே ஆப்போசிட் பாருங்கள் ஒரு நாய் எடுத்துங்க அப்படியே டல்லாக இருக்குது அந்த நாயை பார்த்த உடனே நமக்கு ஒரு அருவறுப்பு வரும் அது அதுக்கிட்ட சக்தி இல்லாத ஒரு நிலையை நம்மளால் நல்லா உணர முடியும் ஒரு குடியார்னு பாருங்கள் அப்படியே குடிச்சிட்டு இருக்கும் இல்லை குடிச்சவன் அடுத்த நாள் காலையில் தெளிவாக தான் இருப்பான் அப்போ பாருங்களேன் அவன் அவனை பார்த்தீங்க அப்படின்னா முகம்லாம் எண்ணெய் உடஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பார்த்த உடனே தெரியும் இவர்கிட்ட சக்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க நம்மளாக கூட இருக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து டல் அடித்த மாதிரி இருக்கும் ஏன் அந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிற அந்த உடல் என்னாகுது அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை இழந்துடுது ஸோ இன்னொன்று பார்க்கலாம் ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கங்களேன் ஆதி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா கண்டிப்பாக எரிச்சிருவாங்க ஒரு ஆளை வந்து எரிச்சிருவாங்க ஏன் எரிச்சிருவாங்க அப்படின்னா இந்த பிராணமய கோஷத்துக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த உடல் இருக்கின்ற இடம்லாம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த ஏரியாவில் இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லாதப்பவும் அது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்போ என்னாகும் அது இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் அது சுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிச்சிருவாங்க அப்படி எரிக்கும் போது என்னாகும் அது வேற பிடிமானம் எதுவும் இல்லை எதுக்கும் அந்த பழைய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்போ என்னாகும் டக்குன்னு அது கிளம்பி வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிடும் ஓகே அப்படி இல்லைன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதைக்கிற பழக்கம் வரும்போது அப்போ என்ன பண்ணாங்க காரியம் வைக்கணும் அப்படிம்பாங்க மூணு நாளில் இருந்து பதிமூணு நாளுக்குள்ளார காரியம் வைக்கலாம் ஸோ குறிப்பாக மூன்றாவது நாளே வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன் நல்லது அப்படின்னா அந்த ஒளி உடம்பு மூன்று நாள் வரைக்கும் சாதாரண மனிதர்களுக்கு கூட ஒரு மூன்று நாள் வரைக்கும் அது அப்படியே இங்கே இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதைச்சிட்டு வந்துடுவாங்க அன்றைக்கி நைட்டு வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க ஏதோ நைட்டு அவர் வந்தார் நான் பார்த்தேன் தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது இந்த மாதிரிலாம் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க இது என்ன அப்படின்னா இந்த ஒலி உடம்பினுடைய ஆதிக்கம் சில பேருக்கு பதிமூன்றாவது நாள் வரைக்கும் அதனுடைய சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா காரியம் அப்படின்னு ஒன்று வச்சு பதிமூணு நாளைக்கு விளாட வைக்கணும் அப்படின்னு வச்சு ஒரு குறிப்பிட்ட ரூமில் வந்து தண்ணியை வச்சுருவாங்க ஒரு சொம்பில் அவர் வருவார் தண்ணி குடிச்சிட்டு போவார் அப்படிம்பாங்க வந்ததை யாரும் பார்த்ததில்ல இல்லை நம்ம தெரியாது பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்கும் இந்த பிராணமய கோஷத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அடுத்தது சமாதி சமாதினா என்ன ரொம்ப உண்மையாலுமே இந்த உடல் மேலே முழுமையான ஆதிக்கத்தை யார் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி சித்தர்களை முனிவர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமாதியில் வைப்பாங்க அதாவது அந்த உடலை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி பக்குவப்படுத்தி திருநீர் அது இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு ஒரு இடத்துல வச்சுருவாங்க சமாதி வச்சுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி உடலை யார் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பிராணமய கோஷமும் முழுமையாக அங்கேயே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ என்னாகும் நம்ம ஏதாவது ஒரு சமாதிக்கு போய் உண்மையாலுமே வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக உட்காரும்போது அந்த சமாதியில் இருக்கக்கூடிய உடலுக்கு உண்டான ஒருத்தருனுடைய பிராணமய கோஷத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கோ இல்லை அவர் நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் என்ன பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் என்றைக்கு பிறந்தாரோ அந்த நட்சத்திரத்தில் வர்ற நாளில் பா போய் அந்த சமாதியில் போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்டிப்பாக உண்மையாலுமே அந்த ஒரு சா ஒரு சாமியார் வந்து சக்திசாலியாக இருந்தாருன்னா அவர் ஒரு சித்தர் ஸ்டேஜில் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவர் இங்கேயே அந்த பிராணமய கோஷத்தோடு இங்கேயே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன் இங்கேயே இருக்கணும் ஏன்னா இந்த பூமி பூமியை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கனாவே வானம் வந்து எம்டி தான் இந்த எம்டி எங்கே இருந்தாலும் ஒன்று தான் இந்த பூமி மேலே இருக்கிறதும் எம்டி தான் அதனால் இது எங்கேயோ ஓடணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த உடல் மேலே கண்ட்ரோல் இல்லாதவர்களால் அவங்க இந்த எம்டியை இங்கே இந்த பூமியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது வேறு ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்தாகணும் அப்போ என்ன பண்ணுறாங்க சமாதியை அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியமான அர்த்தமே என்னென்னா ஃபு நம்மளுடைய பிராணமய கோஷம் யாருக்கு நீண்ட நாள் இருக்குமோ அவர்களை நம்ம சமாதியில் வைக்கிறோம் ஓகே எல்லாம் சரி சார் இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அது முதல்ல சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த பிராணமய கோஷத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு குழந்தையை போல சுவாசிக்க வேண்டும் அது என்ன குழந்தையை போய் சுவாசிக்க வேணும்னா நீங்கள் குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா சுவாசிக்கும்போது வயிறு முட்டிகிட்டு வரும் அதுக்கப்புறம் அப்படியே வயிறு உள்ள போகும் மறுபடியும் வயிறு முட்டிகிட்டு வரும் அந்த மாதிரி சுவாசிக்கணும் இதில் வேறு மாதிரி சொன்னோம் அப்படின்னா நம்ம நுரையீரலுக்கு கீழே டயாஃப்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த டயாஃப்ராமை போய் இடித்து தள்ளணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம சுவாசிக்கணும் அப்படி சுவாசிக்கும் போது இந்த சுவாசத்தில் காற்று மட்டும் போகலை பிராணன் அப்படிங்கிற ஒரு சக்தியும் உள்ளே போகுது அந்த சக்தி அடி வயிறு வரைக்கும் போகும்போது அடி வயதில் ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரம் வந்து எவ்வளவு எனர்ஜினாலும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சக்கரம் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த எனர்ஜியெல்லாம் எடுத்து அடி வயிற்றில் வச்சுப்போம் ஒரு ஒரு வயசு குட்டி பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டானா அவங்க அப்பா அம்மா அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அவனால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது இங்கே ஓடுவான் அங்கே ஓடும் சலிக்காமல் ஓடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு நாலு பந்தம் மட்டும் போட்டுருங்க நாலு ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருப்பான் எப்படி அவனுக்கு எனர்ஜி வயிற்று பகுதியில் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் என நம்ம சுவாசிக்கும் போது நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் நெஞ்சு கூட்டில் தான் சுவாசிப்போம் இந்த நெஞ்சு கூட்டில் சுவாசிக்கிறதுங்கிறது எப்போ சுவாசிக்கணும் அப்படின்னா மிக மிக அவசரம் ஒரு ஒரு எதிரி வந்துட்டான் போகிறோம் இன்னும் ஒரு ஒரே நிமிஷம் தான் அடித்து கொன்னே போடுவான் அப்படிங்கிற ஸ்டேஜில் தப்பிக்கிறதுக்கு வழிபாக்கணும் இல்லை ஒரு சிங்கம் எதிரில் வந்துருச்சு அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்போது டீப்பாக நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு அங்கே டைம் இருக்காது அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம நெஞ்சு கூட்டில் சுவாசிக்கணும் அப்படி நெஞ்சு கூட்டில் சுவாசிக்கும் போது மனம் இருக்கமடையும் அதுக்கு ப த அதே மாதிரி உடல் இருக்கமடையும் இப்போ உடல் இருக்கமடையும் போது நம்மளால் எதிர்த்து போராட முடியும் ஆனால் நார்மல் டைம்லேயும் நம்ம நெஞ்சு கூட்டுலேயே சுவாசிக்கும் போது எப்போவுமே ஒரு மனம் இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மூடியாகவே இருப்போம் ரொம்ப வந்து சக்தி இல்லாத மாதிரி போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அடி வயது வரைக்கும் சுவாசிக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும் சரிங்க சார் இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் தூங்கும்போது இதை பிராக்டிஸ் பண்ணுங்கள் தூங்கும்போது மூச்சு காற்றை நல்ல நல்ல வயிறு முற்ற மாதிரி நல்லா சுவாசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வெளியே விடுங்க இந்த மாதிரி வெளியே விடும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் வெளியே விட்டவாட்டி அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் போதும் காற்று நிறையவே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சுவாசிக்கலாம் இதனால் என்ன அட்வான்டேஜ் பாருங்க நம்மளுடைய சுவாசிக்கின்ற வேகம் குறையும் இந்த சுவாசிக்கின்ற வேகம் குறையும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய ஆயுளே கூடும் அதே மாதிரி வயிறு முட்டை சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பா தேவையான முழு ஆக்சிஜன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வயிற்று பகுதியில் நிறைய எனர்ஜி போய் ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி ஸ்டோர் ஆக ஆக நம்மளும் நம்ம சுற்றி யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும் சரிங்க உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை என்ன அப்படி தெரியுங்களா ஒரே ஒரு நாள் நீங்கள் தூக்கத்தை கிளச்சிடணும் நீங்கள் தூங்கக்கூடாது ஆனால் எப்படின்னா படுத்துக்கணும் கண்ணை முடிக்கணும் ஆனால் முழு கவனமாக மூச்சை மட்டும் வயிற்றில் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் விடணும் மூச்சை வயிற்றில் கொண்டு போகணும் விடணும் இதை வந்து காலையில் வரைக்கும் கவனமாக நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணிட்டீங்க தூங்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய கில்லு அடிங்க அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம வந்து மனோமய கோஷம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன அறிவிப்பு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ஒரு மெசேஜ் இன்றைக்கி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மெசேஜ் வந்து என்னென்னா ஒரு பதினாறு நாள் ஒரு யோக பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க மே ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பயிற்சியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம உடலில் உள்ள சளி கழிவு மலக்கழிவு மனக்கழிவுகளை நீக்கிவிட்டு நோய்கள் இல்லாத தூய்மையான ஒரு புதிய மனிதராகி விடுவீர்கள் இந்த பயிற்சியை முடித்து அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் வந்து இதை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒரு சின்ன வீடியோ இது ஆடியோ போட்டிருக்காரு அந்த ஆடியோவை இப்போ கேளுங்க நமக்கு இருக்கிறது சாதாரண மனிதர்களோட உடம்பு இன்னும் தேவர்களுக்கு நிகரான உடம்பு நமக்கு வரலைங்க சித்தர்களுக்கு நிகரான உடம்பு வரல அதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் பயிற்சி இருக்கு அதுக்கான பயிற்சிகள் எடுத்து நம்ம அப்படி மாத்துறோம்னா மாத்தலாம் இல்லைன்னா இந்த பிறகுல சாதாரணமா வாழ்ந்துட்டு சாதாரண செத்தரலாம் நம்ம என்ன மக்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் வியாதி இல்லாம நல்லபடியா நிம்மதியா இருந்து செத்து போகணும் ரெண்டாவது எல்லாரும் சாகிற மாதிரி சாகாமல் ஒரு புரட்சிகரமானதாக அதாவது ஆன்மீகத்தில் நுழஞ்சு பிறவாவரம் ஒரு அற்புதம் விடுதலைக்காக நம்ம செயல்பட போகிறோம் இது ரெண்டு தான் இந்த ரெண்டுல எது உங்களுக்கு விருப்பமோ அதை என்னட்டுந்து நீங்கள் கற்றுக்கங்க இப்போ கட்டாமல் பிறவாவரம் அடைஞ்சிட முடியுமா தெரியாது நம்பிக்கை தான் பிலீவ் சிஸ்டம் அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குது எல்லாரும் இந்த பயணம் வரும் இந்த பிறவியில் அப்படி முடியலை நம்ம பிறவாக வரம் வேண்டி நம்ம வந்து பயணப்படுறோம் இந்த பிறவியில் முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த பிறவியில் எந்தளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோமோ அது நம்ம கூட ஸ்டோர் ஆகியிருக்கும் அடுத்த பிறவியில் ஒன்று இருந்து பிறந்தால் இப்போ என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ இப்போ என்ன அறிவு தேடல் இப்போ என்ன ஞான தெளிவில் இருக்கிறோமோ அந்த தெளிவோடவே நம்ம அடுத்த பிறவில பிறக்க முடியும் அப்போ விட்டு அதில் இருந்து ஆரம்பிச்சிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் பிலீவ் சிஸ்டம் அவ்வளோதான் பிலீவ் பண்ணால் பண்ணுறோம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு தான் மனுஷனாக இருங்க நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க வியாதி இல்லாமல் இருங்க அதுக்கு இயற்கை உணவுகள் கொஞ்சம் மனம் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பயிற்சி எடுக்கிறது நேரடி பயிற்சி கடுறதுன்னு இதெல்லாம் நல்ல ஒரு ஆகுங்க ரெண்டாவது வழி தான் துறவு வாழ்க்கை இல்லறத்தில் துறவரமாக இருக்கலாம் அல்லது இல்லறத்தை விட்டு துறவரமாக இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் இறைவனை நோக்கி போகக்கூடிய பயணத்துக்கான வாழ்க்கை அதில் வெற்றி கிடச்சே தீரும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு தெரியாது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதை வச்சு நம்ம நம்புகிறோம் வளராறு வளரறினுடைய வழியில் போனோம் அப்படின்னா நம்பணும் விவேகானந்தரை ஏற்றுக்கிட்டோம்னா நம்பணும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஏற்றுக்கிட்டோம்னா நம்பணும் இயேசுனாரை ஏற்றுக்கிட்டோமா நம்பணும் நம்ம ஏற்றுக்கிட்டோமா நம்பணும் அப்போது இவர்களுடைய வழிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நம்புகிறோம் இட் இஸ் கால்டு பிலீவ் சிஸ்டம் அப்போது உங்களுக்கு ரெண்டில் எந்த வழியோ அந்த வழியில் வாங்க உங்கள் கூட எல்லா வகையிலையும் உதவிக்கு வருவதற்கு நான் தேராக இருக்கிறேன் நான் தென்றல் தென்றல் ஃபவுண்டேஷன் ஓகே நன்றி ஸோ விருப்பமில்லவங்க இந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஆதி